உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நானும் கொஞ்ச நேரத்துல சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல எப்படியோ அந்த மாயா வந்துட்டான். அந்த லிங்கம் தான் ஏதோ சொதப்பிருக்கானே. வாங்களிங்க உள்ள வாங்க. அந்த மாயாவை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போனதா சொன்னாங்க, அது உங்க வேலை தானே? ஆமாங்க. அவளை ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டு ஓடிட்டான்னு பழிய போட்டு என் பொண்ணு சாருவுக்கும் அந்த சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. அவளை அடிச்சு மயக்கம் போட்டு வச்சது சரி, அவளை தனியா எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்கணும். அத விட்டுட்டு லாரிக்குள்ள தூக்கி போட்டா திரும்ப வருவான்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் யோசிக்க வராதுங்க. அவ இந்த ஊரை விட்டு போனா மட்டும் போதும்னு நினைச்சேங்க. தனியா எப்படியோ திரும்ப வந்து தொலைச்சிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? விடிஞ்சா கல்யாணம். ஏங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி பார்த்து தோத்துட்டேங்க. கடங்காரனுங்க வேற இந்த நேரம் பார்த்து என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நாளைக்கு எப்படியாவது என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும். அதுக்கு நீங்க தாங்க உதவி பண்ணணும். ஏங்க, உங்களுக்கும் எனக்கும் பொதுவான எதிரி அந்த ரகுராமன் தானே? அந்த ஆளோட பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நான் ஏத்துக்கிறேங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. உங்களை மாதிரி நாங்க கோட்டை விட மாட்டோம். சரிம்மா, நீங்க புத்திசாலிதான், அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தாங்க உதவி பண்ணணும். கேங்க, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? கோட்டை பிளான ஒழுங்கா பண்ணாம சொதப்பிட்டீங்க. அதனாலதாங்க உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறேன், உதவி பண்ணுங்கன்னு. மாட்டேன்னு சொல்லாம தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. உங்க பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா மாயா இந்த மண்டபத்துல இருக்க கூடாது. அதான் வந்துட்டாளே, இதுக்கு மேல அவளை வெளியே போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ஒரு பண்ண வேலையிலேயே போலீஸ் கேஸ்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யற, சொல்லுங்க. சூப்பருங்க, சூப்பர் ஐடியாங்க. இதுக்கு தாங்க நீங்க வேணும்னு சொல்றது. பத்மா கிட்ட சொல்லி நாளைக்கு மாயாவை எப்படியாச்சும் வெளியில அனுப்ப பாருங்க. அந்த மேக்கப் போடுற பொண்ணை வரவிடாம நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, ஆனா என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும்ல? கண்டிப்பா நடக்கும், நீங்க தைரியமா போங்க. சரிங்க, வரங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.